கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அடுத்த கேள்வியாக, தேவனை யாரும் கண்டார்களா? தேவனை மனிதன் காண முடியுமா? ஐயா விளக்கம் தரும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். தேவனை யாராவது கண்டார்களா காண முடியுமா என்று ஐயா கேள்வி கேட்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் 1:18 இருக்குது, வசனம் இருக்குது. ஒரு காலம் எவனும் ஒரு காலம் தீமோத்தேயு 1:16 அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, அப்போஸ்தலனாகிய யோவானும் சரி, ஒருவரும் பார்த்ததில்லை, கண்டு காண முடியாதுன்னு தான். இயேசுவும் சொன்னார், நீங்கள் பிதாவை பார்க்கலை, நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறார். நீங்கள் ஒருவரும் தேவனை பார்க்கலை, நான் பார்த்துருக்கேன், நான் அவரை பார்க்கலைன்னா உங்களை போல் பொய் சொல்லுகனா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களை போல் பொய் சொல்லுகணான்னா, அவன் பார்த்தேன் வச்சேன், நான் இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் நான் தரிசித்தேன், இப்போ தான் சத்தத்தை கேட்டேன், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறையா ஊழியர்கள் அடிக்கடி கடவுளை பார்த்ததாக, அடிக்கடி பரலோகம் போனதாக, என்னமோ எருசலேம் டூர் போன மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்த மாதிரி, பரலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்ததாக, அங்கே இயேசு இருக்காராம், தேவன் உட்காந்துக்கிட்டு இருக்காராம், அங்கே நீரோடையில் தண்ணி போய்கிட்டு இருக்கான், பொம்பளைகள்லாம் அங்கே குளிச்சிக்கிட்டு இருக்காங்களாம், அங்கே இப்போ பதவியெல்லாம் ஒருத்தனை கொடுத்ததாக சொல்கிறாங்க, நரகத்துக்கெல்லாம் ஒருத்தன் போயிட்டு வந்துட்டானாம், இப்படிலாம் சாட்சி வேறு. அப்போ பரலோகமும் வெளிப்படலை, நரகமும் வெளிப்படலை, இன்னும் வெளிப்படலை. எல்லாம் காவல் உள்ள ஆவியெல்லாம் அந்த காவல் பண்ணப்பட்டிருக்காங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே 20:11 வெள்ளை சிங்காசன நியாயந்தீர்ப்புக்கு பிறகு தான் நரகத்துக்கு போகிறதும் பரலோகத்துக்கும் போகிறதும் அங்கே தான் வருது. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க பரதீசிலையும் பாதாளத்திலையும் அங்கங்கே உள்ள அந்த காவல் உள்ள ஆவிகளில் தான் இருக்காங்களே தவிர மற்றபடி இல்லை. இன்றைக்கி உள்ளது முழுவதும் பொய்யர்களாக இருக்காங்க, பொய் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க, மக்களை ஏமாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் வசன அடிப்படையில் தேவனை யாரும் பார்த்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் மோசே முகமுகமாக அறிந்த கண்டனில் முகமுகமாய் பார்த்தான்னு சிலர் தப்பாக சொல்கிறாங்க. முகமுகமாய் அறிந்த மோசேயை போல உபாகம் 34 கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணத்துக்கு பிறகு முகமுகமாய் அறிந்தேன் இருக்கு, கண்டேன்னு இல்லை. ஒருவரும் என்னை காண முடியாதுன்னு சொல்கிறாரு மோசே. வந்து கேட்குறான், ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது, என்னை கண்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது, நான் பக்கத்தில் போகிறேன், என் முதுகை பார்க்க, என் முகத்தை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. பார்க்க முடியாது. அதனால் இயேசு ஒருவர் தான் பிதாவை பார்த்துருக்காரு. அவர் தான் இங்கே வந்து, என் பிதாவை நான் பார்த்தேன், கண்டேன், அவர் வார்த்தையை கேட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் அவர் வார்த்தை தான், அவர் சொல்லி தான் நான் சொல்கிறேன், அவர் செஞ்ச அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தான் இந்த அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறேன். உலகத்திலேயே தேவனை பார்த்தது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மற்றபடி ஒருவனும் தேவனை கண்டதில்லை, காண முடியாது. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை வெளிப்படுத்தினதே இயேசு தான், தேவனுடைய வார்த்தையை சொன்னதே அவர் தான். என் சுயமாக சொல்லலை, நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு அவரே எனக்கு கட்டளையிட்டார், அந்த மாதிரி தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி யோவான் 12:49 சொன்னார். அதனால் இயேசுவின் பிரசங்கம் சரி, இயேசுவின் உபதேசங்கள் சரி, எல்லாமே பிதா கற்றுக் கொடுத்தது. வந்து தேவனை அவர் தான் பார்த்துருக்காரு, அவர் தான் கண்டிருக்கார். பிதாவை காண்பின்னு ஒருத்தன் சொல்கிறான் யோவான் 14 பிலிப்பின்னு ஒருத்தன் சீசன் கேட்குறான், பிதா பிதா பிதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அவரை மட்டும் காமிங்க எங்களுக்கு போதும்னு சொல்லும்போது, ஏன்ப்பா நான் இவ்வளோ நாள் உன் கூடனே இருக்கிறியா, என்னை நீ பார்க்கலையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்ன பிதாவை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் தேவன் ஆவியாக இருக்கார். யோவான் 4:24 போட்டிருக்கு, தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கார், இவன் மனுஷனாக இருக்கான், மாம்சமாக இருக்கான்,
மாம்சமாக உள்ளவன் ஆவியாக இருக்கிற தேவனை எப்படி பார்க்க முடியும்? இவன் ஆவியாக போகணும் பார்க்க முடியும், அல்லது அந்த தேவன் மனுஷனாக வந்தால் பார்க்க முடியும். ரெண்டுமே நடக்கலை. அப்போ எப்படி தேவனை பார்க்க முடியும்? அந்த தேவனோடு இருந்த இயேசு மனுஷனாக வந்தார். அதனால் என்னை கண்டவன் தேவனை கண்டான் என்று சொன்னார். என்னை பார்க்குறவன் பிதாவை பார்த்த மாதிரி தான், மாதிரி பிதாவை பார்த்துட்டானே அந்த அர்த்தம் இல்லை, மாதிரி என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதை ஏன்னா நான் அவருடைய தற்சுரூபம், எபிரேயர் 1:3 போட்டிருக்கு, இவர் அவருடைய தற்சுரூபம் இருக்கு, இவர் அவர்னு போட்டிருக்கு. இப்போ ரெண்டு ஆள் தானே, இவர் அவர்னா ரெண்டு ஆள் தானே. இப்போ இவர் நாங்கள் இருக்கோம், இவர் நானுன்னா இப்போ ஒரு ஆளா? இவர் நானுன்னா ரெண்டு ஆள் தானே. ரெண்டு பேருடைய சாட்சி உண்மையில் உண்மை உள்ளதுன்னு உங்கள் வேதத்திலே எழுதியிருக்கல. நானும் சாட்சி கொடுக்குறேன், என் பிதாவும் சாட்சி கொடுக்குறாரு. ரெண்டு பேருடைய சாட்சின்னு யோவான் 8:12 இருக்கே. அப்போ எப்படி ஒரு ஆளுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவரை யாரும் பார்க்க முடியாது. நான் அவர்கிட்ட தான் இருந்தேன், இப்போ வந்துட்டேன். நான் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், மனசனாக வந்துட்டேன். நீ மனசனாக இருக்கிற, என்னை பார்த்துக்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொன்னவர், என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவிடத்தில் போன வரமாட்டான்னு 6 வசனத்தை சொன்னார். அதுக்கு நீ என்ன சொல்கிற? இந்த ஒன்லி ஜீசஸ் சொல்கிறவங்க என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இவர் தான் பிதா, இவர் தான் பிதா, பிதா முழிஞ்சி இவர் தான்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறான் இல்லையா? என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர்றான்னா அது அந்த வார்த்தை எதுக்கு விட்டுட்டாங்க? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதா அப்படின்னா நான் தான் பிதான்னா பிதாகிட்ட போக முடியாதுன்னு அடுத்து என்ன சொல்கிறாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி 2 வசனத்தில் சொல்கிறாரு. அதுக்கு அது சொல்கிறாரு 1 வசனத்தில், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்கிட்டையும் விசுவாசமாக இருக்குன்னு 2 பிரிக்கிறாரு. அது எப்படி? அதனால் இவர் தேவனோடு இருந்தவர். ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு யோவான் 1:2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் போட்டிருக்கு. எவர்? இயேசு தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ ஆதியிலே ஐயாவோடு நான் இருக்கேன். ஐயாவே நான் ஆக முடியுமா? அவரோடு இருக்கிறதுனால அவரா நான் அவரோடு இருக்கேன். நான் அவர் இல்லை, அவரோடு இருக்கேன். நான் இந்த பூமியில் அந்த வார்த்தையானவர் மாம்சத்திலே வந்ததுனால தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு 1 தீமோத்தேயு 3:16 பவுல் எழுதுகிறான். அப்போ வெளிப்பட்டார், இருந்தால் வந்தாச்சு இல்லை, வந்தாச்சு இல்லை, இவர் தான் தேவன், முட்டா பையங்க அப்படி சொல்கிறாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனில் தேவனாய் எங்கள் அப்பாவை போல, அப்பாவா உதவி செஞ்சீங்க, அப்பாவா, அப்பா இல்லை, அப்பாவா, அண்ணனா, அம்மாவாக, அம்மாவாக. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன அறிவு இருக்குது, சக்தி இருக்க போகுது? அப்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பவுல் உண்மையிலேயே இயேசுவை தேவனாகவே வந்துட்டார்னு சொன்னால், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், ஒருவரும் கண்டிராதவர்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6:16 தேவனை எப்படி அவன் எழுதலாம்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அப்படின்னு, நீ மரித்தோரும் தேவனை எழுப்பினார்னு விசுவாசித்தா நீ ரசிக்கப்படுவாயின்னு சொல்லி 10:9 ஏன் சொன்னான்? 1 அதிகாரம் 5 வசனத்தில் அவர் மரித்தோலிருந்து இயேசு உயிர் தெழுந்ததுனால தேவகுமார்னு பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று ஏன் சொல்கிறான்? பிதாவாகிய தேவனால் இயேசு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும் சொல்லி தனித்தனியாக பிரித்து ஏன் சொல்கிறான்? 2 கொரிந்தியர் 13:14 பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தாவியினாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்த்து, 3 பேரை தனித்தனியாக வாழ்த்து பிரித்து ஏன் சொல்கிறான்? அவன்தான் சர்வத்துக்கும் மேலான தேவன்னு 9:5
அவன்தான் சொன்னான் இயேசுவை தேவன் சொன்னான். ஆனால் தேவகுமாரன் சொல்லியிருக்கான், தேவகுமாரன் தேவனாக, அதான் தேவனாக. ஒன்று பேதுரு 1:17 அன்றியும் பச்சபாதம் இல்லாமல் அவனவுடைய நியாயந்திருப்பு காரியங்களை நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா. பேதுரு சொல்கிறான், பிதா இல்லை பிதாவாக அங்கே போட்டிருக்கு. அதே பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனாலே பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவின்படி இயேசு கிறிஸ்துவினால 3 தனித்தனியாக தான் எழுதியிருக்கான். எல்லா நுருவங்களையும் பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கு, அந்த அறிவு இருந்திருக்கு. இன்றைக்கு உள்ளவனுக்கு அந்த அறிவு இல்லாதனால சொல்கிறான். 1 யோவான் 5:20 மெய்யான தேவன் சொல்லியாச்சுன்னா மேலே பாடுறா. அதே வசனத்தை பாதியை கட் பண்ணி நீ பார்க்குற, மேலே பாரு. தேவகுமாரன் நமக்கு வந்திருக்காரு, புத்திய தேவகுமாரன் கொடுத்துரு. தேவகுமாரன் ரெண்டு தடவை இருக்குது அதே இதில். அவர் தான் மெய்யான தேவனாக நித்திய ஜீவனாக இருக்கிறாரு. அதனால் அளவுக்கு மீறி பாசம் உள்ளவங்களை கடவுளேன்னு சொல்கிறது உண்டு. இப்போ என்னை நடிகர்களை மனித கடவுளே, ஏ கடவுளே, எங்களுக்கு தலைவா கடவுளேன்னு ஒரு சந்தோஷத்தின் மிகுதியில் ரசிகர்கள் தலைவர்கள் வந்து சொல்கிறது இல்லையா, அதனால் அவன் கடவுள் ஆயிடுவானா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு கூர்ந்து நேசிக்கிறவங்க தேவனை சமப்படுத்தி அவரை சொன்னாங்க, தேவனாகவே சொன்னாங்க, பிதாவாகவே தொழுது கொண்டாங்க. ஆனால் சத்தியம் என்னென்னா பிதாவாகி தேவன் தனியாக இருக்கார். அப்படி இல்லாவிட்டால் இயேசு அடி மூச்சுக்கு 1000 பிதா பிதான்னு ஏன் சொல்லணும், அங்கேருந்து பிதா ஏன் சத்தம் போடணும்? இந்த அறிவெல்லாம் வேதத்தில் முழுசாக ஆராய்ச்சி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இயேசு போய் சொல்லுவாரா, நான் வந்துட்டார்னா இந்த வந்துட்டேன் நான் தான், இன்னும் யாரும் கிடையாது, இந்த பிதா பிதான் பிதான்னு சொல்லவே கூடாதுல்ல, நான் தான் கடவுள்னு ஒரே வார்த்தை ஏன் குழப்பணும், குழப்பத்துக்கு காரணமாக இயேசு. அதனால் தயவுசெய்து வேதத்தை நம்புங்க, ஆதி அப்போஸ்தலரை நம்புங்க, வசனத்துக்கு விரோதமாக ஒரு வசனத்தை வச்சு தொங்காதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அதனால் மனித பிறவிகளில் உலகத்தில் யாரும் கடவுளை பார்க்க முடியாது, பார்த்ததில்லை. இயேசு ஒருவர் தான் பார்த்துருக்காரு, அவர் தான் இந்த பூமியில் வந்து அவரை நான் பார்த்தேன், அவர் சத்தத்தை கேட்டேன், என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த தேவனிடத்தில் போக முடியாது, நான் தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கேன், என்னை கண்டவன் தேவனை கண்டான், இவர் கண் கண்ட மெய்யான கடவுள், அவர் காணாத தேவன். இயேசுவே சொல்கிறார்ல, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 13:17 சொல்கிறாரு. அவ்வசனங்களை நம்புங்க. இப்போ என் கருத்தை, என் சொந்த கருத்தை நான் சொல்கிறதில்ல, இந்த விளக்கங்கள்லாம் என் விளக்கங்கள் கிடையாது. வசனத்தை அறிஞ்சு வசனத்தை பகுத்து திரட்டி தொகுத்து தான் நான் சொல்கிறேனே தவிர என் சொந்த உபதேசம், ஸ்தாபன உபதேசம் எவனோ சொல்லி கொடுத்தது கிடையாது. அதனால் இன்றைக்குள்ளவெல்லாம் அவவே ஸ்தாபனத்தில் சொல்லி கொடுத்தது, அவவே ஒரு லாக் ஆகி அங்கங்கே உள்ளவனுக்கு அடிமையாகி அங்கங்கே அவன் சொல்கிறது வேதத்தைனா குழப்பம். அதனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முழுசாக பரிசுத்த வேதாகமத்தை நம்பி, சுவிசேஷங்களை நம்பி, நிருபங்களை நம்பி, ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி நீங்கள் போனீங்கன்னா சரியான வெளிச்சத்துக்கு நீங்கள் வர முடியும். அப்படி நான் வந்ததுனால தான் இந்த விளக்கங்களை சொல்கிறேன். அதனால் தேவனை ஒருவரும் காணலை, காண முடியாது. இயேசு ஒருவர் தான் கண்டார், அவர் தான் அந்த சத்தத்தை முகத்தை பார்த்தாரு, சத்தத்தை கேட்டார். அங்கே வந்து இங்கே அவர் ரூபத்தை ஒருவனும் கண்டதில்லைன்னு சொல்கிறார். ஒரு காலம் அங்கே அவர் ரூபம் இருக்கு அவருக்கு, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. முட்டா பையன் இன்றைக்கி பாடிக்கிட்டு இருக்கான், அவருக்கு ரூபம் இருக்குது ஆனால் ஆவியாக இருக்கார். தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆதியாகமம் 1:26 எப்படி போட்டிருக்கு, இவருடைய தற்சுரூபம், இவர் அவருடைய தற்சுரூபம் இருக்கு, ரூபம்னு எபிரேயர் 3:1 இருக்குது, 1:3 இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆவி புகையாக போகிறாருன்னா இது இதெல்லாம் ரொம்ப அறியாமை உள்ள உபதேசங்கள் இல்லை. அதனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இணைச்சி பாருங்கள், எல்லாம் பரிசுத்த ஆவினால் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அது பொய் சொல்லாது. நீங்கள் சொல்கிற விளக்கங்கள் ஒருவேளை
தவறாக புரிஞ்சு சொல்லலாம். ஸ்தாபனங்கள் அப்படி செஞ்சிட்டாங்க, மூத்த போதகர்கள் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க நம்மளை, அதையே நம்பாமல் ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டு வேதத்தை படிங்க, நிருபங்களை படிங்க, சுவிசேஷங்களை படிங்க. மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோக்களை கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.